இவன் தான் குணா, பின்னாடி ரெண்டு ஆளாக கையும் எப்பயுமே இருக்கிறது தானே. அவனுக்கு பேர் நம்மளுக்கு தெரியும். ஒரு நாள் புகையாற்றிலேருந்து அவங்க ஆளுங்க வந்துருந்தாங்க. அப்போ தான் அந்த புகையாற்றில் சந்தனம் அவங்க ஃபேமிலியில் கல்யாணம் வந்துருந்தாங்க. அப்போது ஃப்ளைட் தக்கான பிரேக் இவங்க தக்கான பேராஷூட் சின்ன குடிச்சிட்டாங்க. இவங்க சாவாங்களா இல்லையா மருமன் இவங்க டக்கான பேராஷூட் பிடிச்சி எப்படியோ போய் கீழே சேர்ந்துருவாங்க. நீங்களே பார்ப்பீங்களா பாருங்க. பேராஷூட் பிடிச்சிட்டாங்க, சேஃபாக இறங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இறங்கிட்டாங்க சேஃபாக, அப்படியா சேஃபாக இறங்கிட்டாங்க. இவனோட தங்கச்சி, தங்கச்சி இங்கே வா. என்ன நான் சொல்லணும்? ஒன்றும் இல்லை, அவனை மாத்திரம் என் கிட்டிக்கு வராமல் பார்த்துக்கோ. சிஎம் ஃபோன் பண்ணியிருந்தாரு எனக்கு, என்னோடய ஃபேக்ட்ரியில் கரண்ட்டுக்கு ஒரு கரண்ட் எல்லா வீட்டுக்கும் செக் பண்ணுறவன் எதனா எலக்ட்ரீஷியன்னு சொல்லலாம். கூப்பிட்டுருந்தா இங்கே அவங்ககிட்ட போனால் இது யாரோ செஞ்ச சதி, இவங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க. டேய் நான் யாருன்ற நினச்சேன், புகாட்டியில் ஒருத்தனை கரண்ட் ஒயரை கட் பண்ணான்னு அடிக்க விட்டலை. அவனோட அண்ணன் தாண்டா இந்த பிரமுடாலே சிஎம். ஏ வேணா என்ன அடிக்காதீங்க, வேணா வேணா ப்ளீஸ். அது படுத்துட்டீங்களா? ஆளுங்க வந்தானா? என் தங்கச்சி ஒரு ரிட்டையர்ட் ஆகி இப்போ போலீஸில் ஜாப் பண்ணிட்டுருக்கா. யாருக்கிட்ட அப்படின்னு நாங்கள் ஹேங்கர் கூட்டிட்டு போகலான்னா குணா வந்து ரொம்ப சண்டை போட்டுருக்கான். குணாவோட ஆளுங்க எங்கள் ஆளுங்களை எங்கே மறைச்சி வச்சுருக்கேன் அவங்களே தெரியாமல் மாற்றி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா ஓன்லி பார்ட் ஒன் தான். எப்படி பாருங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நாங்கள் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன.